பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாம நம்மை ஆசத்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜப செய்வோம். கிருபை இறக்கமில்ல நல்ல ஆண்டவர், இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவராக உமது கிருபை எங்களோடு கூட தங்கி நின்று எல்லாவற்றுக்கு மேலாக இம்மட்டுமாய் எங்களோடு கூட உறவாடி எங்களை ஆசுவதித்து உமது பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலே நாங்கள் வேதத்தை தியானிக்கலே நீர் எங்களோடு கூட பேசும், எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியட்டும். பொழுது சாய்ந்த அந்த நேரமாயிட்டு யார் அன்றைக்கு போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவசனங்கள் உடத்தில் உண்டாக இருக்கிறது என்று சொன்ன சீடர்களைப் போல ஆண்டவராக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகவும் ஜபமாலை கீர்த்தனையிலே 13வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 13. அல்லேலூயா, கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிருபை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். 13வது கீர்த்தனை. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஆ
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, கிருபையும் தயவுள்ள பிதாவே, தேவரீர் எங்களுக்கு ரட்சிப்புண்டாக்க உமது வசனத்தை கட்டளையிட்டு அதிலே உம்முடைய திருசித்தத்தையும் கரையேறும் வழியை எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை கிருபா கடாட்சியமாய் நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்திலே அடங்கிய உசித்தமான போதனைகளை எங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும். நாங்கள் உம்முடைய வசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டு அதை கவனமாய் கேட்டு படித்து அதற்கேற்றபடி செய்து நடக்க எங்களுக்கு உமது ஆவியின் வரங்களை தந்தரல வேண்டும் என்று உமது நேச குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமே. இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:1-15 வரை அடங்கியிருக்கிறது. அதை வாசிக்க கவனமாக கேட்போமாக. மத்தேயு 8:1-15 வரை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள் என்றார் என்பதுவே. நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கடவுள் தமது திருவார்த்தையை நம்முடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென்.
நாம் உலகமெங்கும் உள்ள திருச்சபை மக்களோடு ஐக்கியப்பட்டவர்களாய் நம்முடைய அப்போஸ்தல விசுவாசத்தை யாவரும் எழுந்து இந்த பயபக்தியோட கூட அறிக்கை செய்வோம். வாருங்கள். வானத்தின் பூமியும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கர்ப்பவத்தில் உற்பவித்து கன்னிமரியால் இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்திலே கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க தூயாவியானவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் ஒத்தாசையும் தந்தருவாராக. ஆமீன். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான பாடல்களின் 125 ஞானப்படலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்படல் 125 ஞானப்படலின் முதல் 3 கவிகள். இயேசுவே உம்மில் நிலைத்து உமக்கு ஊழியன் செய்வேன், என்று உமக்கே பிழைத்து தேவரீரை பின் செல்வேன் என்று துவங்கக்கூடிய 125 ஞானப்படலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கியுள்ளோம். வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான விசுவாசிகளே, கடந்த வாரத்தில் கர்த்தரின் கைகள் என்று சொல்லி ஒரு கை என்னெல்லாம் செய்யும்,
கடவுளுடைய கை என்ன செய்தது என்று சொல்லி நான்கு குறிப்புகளை பார்த்தோம். கர்த்தருடைய கை சிருஷ்டித்தது, கர்த்தருடைய கை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருந்தது, கர்த்தருடைய கை வழி நடத்தினது, கர்த்தருடைய கை எழுதினது என்று சொல்லி. இதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே அடுத்த ஒரு ஆறு காரியங்களை குறித்து நாம் சிந்தனை செய்வோம். முதலாவது காரியம், இந்த நாளிலே வாசிக்கேட்ட வேத பகுதியில் கர்த்தருடைய கைகள் சுகமாக்கும் கைகள், அவருடைய கை சுகமாக்கும். இங்க ஜனங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நிறைய பேர் மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க. எந்த நொடியில் மரணம் வரும் என்று தெரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வியாதிகள், தீர்க்க முடியாத வியாதிகள், எலும்பு முறிவுகள், இந்த காரியங்களிலே கர்த்தருடைய கை பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் கையையும் கர்த்தர் பயன்படுத்துவார். யாரை கொண்டு? மருத்துவர்களை கொண்டு, செவிலியர்களை கொண்டு, கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை கொடுக்கக்கூடியவர்களை கொண்டு கர்த்தர் சுகமாக்குவார். நீங்கள் சேவை செய்யக்கூடிய கரங்களை உடையவர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு சரீரத்தில் நல்லா தான் இருக்கிற, ஆனால் இருதயத்தில் எனக்கு வியாதி, என் சிந்தையில் வியாதி, அதை குணமாக்குவதற்கு கர்த்தர் உங்கள் சரீரம் மட்டுமல்ல உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய சிந்தையையும் உங்களுடைய இருதயத்தையும் குணமாக்குவதற்கு வல்லமை உண்டு. ஆகவே தான் இந்த நாளை வாசிக்கேட்ட மத்திய எழுதும் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் தங்களை தாங்களே தீட்டு என்று சொல்லி அறிவித்து கொண்டு யாரையும் பக்கத்தில் வரவிடாமல் இருந்த, இந்த குஷ்டரோகியாக இருந்தாலும் சரி 10 குஷ்டரோகிகளாக இருந்தாலும் சரி, வேதத்துள்ள குஷ்டரோகிகளை கத்தி கொண்டு கதறிக்கொண்டு இருக்கக்கூடியவனை இயேசு தொட்டு, அவனை யார் தொட்டிருப்பா? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக யாராவது ஒத்த தொட்டிருப்பாங்க. குஷ்டரோகம் வந்த பிறகு யார் தொட்டிருப்பா? அப்படிப்பட்ட தொட முடியாதவனை, தொட இயலாதவனை, தொட்டால் தீட்டு என்று சொல்லி தள்ளிவிடக்கூடியவனை இயேசு தொட்டு சுகமாக்குகின்றார். இன்று இயேசு உங்களையும் தொடுவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். அந்த பகுதியை படித்த பிறகு எதுக்கு அந்த 15 வசனங்கள் வரைக்கும் படித்தோன்னு சொன்னால், அடுத்த பகுதி சொல்கிறது ஓய்வு நாளில் போனார், போன ஆண்டவர் அங்கு ஒரு ஆளை காணோம். அப்போ அவருக்கு சொல்லப்படுகிறது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. உடனே அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அவங்க வீட்டுக்கு போகிறார். அது பேதுருடைய மாமி வீடு. இப்போ பேதுருடைய மாமியினுடைய கையை தொட்டு அவர் சுகமாக்குகின்றார். ஆண்டவருடைய கைகள், கர்த்தருடைய கைகள் தொடும் கைகள், அது சுகமாக்கக்கூடிய கைகள். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாவி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்தாள். இயேசுவின் கைகளில் இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது, குருடனுடைய கண்கள். பழைய பாட்டு புத்தகத்தில் எப்படி கத்த மண்ணை குழைத்து தண்ணீரை எய்த்து அது எப்படி உருவாக்கினார் என்று தெரியாது என்று சொன்னேன். அதே போல இங்கே இயேசு எச்சிலை உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அதை அவன் கண்களிலே பூசி சீலவான் குளத்தில் போய் கழுவு என்று சொல்கின்றார். தன்னை தொடுவதற்கு இவன் முழுமையாக ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு யார் ஒருவர் தன்னை முழுமையாக இயேசு தொடுவதற்கு ஒப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் இயேசுசாமி சுகமாக்க முடியும். நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் இயேசுசாமியுடைய வல்லமையினால செய்யட்டும் என்று சொன்னால் அவரால் செய்ய முடியாது. இயேசு உங்களுடைய இருதயத்துடைய காயங்களை ஆற்ற வேண்டுமா?
உனக்கும் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்ற வேண்டுமா? உனக்கும் உன் சகோதரனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்ற வேண்டுமா? உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்ற வேண்டுமா? உன்னை தொடுவதற்கு நீ ஒப்பு கொடு. அப்பதான் இயேசுசாமி சுகமாக்க முடியும். போன வாரம் ஒரு வேத வசனத்தை வாசித்தோம், யோவான் சுவிசேஷம் 20:24-29 வாசித்தோம். அந்த வசனத்தில் இயேசுசாமி உயிர்த்தெழுந்த அன்று நாளில் சாயங்காலம் வீடு பூட்டி இருக்கக்குள்ள இயேசு உள்ள வந்து சமாதானம் சொல்றார். உடனே இவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, இயேசுநாதர் வந்தார், குருவானர் வந்தார், ரபி வந்தார் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்துல தோமா இல்லை, அவன் நம்பலை. அவன் அப்போ சொல்லுகின்றான், அவர் அப்படி வந்தார்னா நான்னுடைய காயத்தில் விரலை போட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன்னு சொல்ல. திரும்பவுமா இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவர் வருகின்றார், தோமா இருக்கும்போது வருகின்றார். தோமாயை பார்த்து சொல்ற, தோமா நீ சொன்னியே அவர் காயத்தில் விரலை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்னியே, இப்போ போட்டு பார்த்து நம்பு. கண்டு விசுவாசிக்கிறவளே காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவாங்க. அந்த தோமா கண்டார், பார்த்தார், தொட்டார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்களா ஏசாமியே? என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அவருடைய காயத்தை பார்த்துருக்கீங்களா? அவருடைய கைகளை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தொட்டு பார்த்துருக்கீங்களா? ஆண்டருடைய காயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை, சின்ன சேதா லேசாக உட்காந்து ஊசி குத்துன ஓட்டை இல்லை, ஆணி குத்துன ஓட்டை, அதுக்குள்ளே நீங்கள் கரு காணாமல் விசுவாசிக்க நீங்கள் பாக்கியவான்கள். அதுதான் இயேசு சொல்ல, நீ பார்த்த நீ பாக்கியவான் இல்லை, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ இயேசுனுடைய கைகளை பார், இயேசுவினுடைய கைகள் சுகமாக்கும் கைகள். எப்படிப்பட்ட வியாதியையும் அது சுகமாக்கும். அது உன்ன மட்டும் இல்லை, நம்பக்கூடிய அனைவரையும் சுகமாக்கும். அடுத்த குறிப்பு சொல்கிறது, இயேசுவினுடைய கரங்கள், ஆண்டவருடைய கரங்கள், கர்த்தருடைய கரங்கள் அற்புதம் செய்யும் கரங்கள். இயேசுசாமி சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன். 3 நாளே என் கூட இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. மனதுருக்கம் கொண்ட ஆண்டவர் இயேசு எப்போ மனதுருக்கம் கொண்டார் தெரியுமா? எருசலேம் பட்டணத்தை பார்க்கும்போது மனதுருக்கம் கொண்டு அழுதார். யோவான் சுவிசேஷம் 11:11 லாசருடைய கல்லறையை பார்த்து அழுகின்றார். இங்க ஜனங்களை பார்த்து மனதுருக்கம் கொள்கின்றார். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க சின்ன பிள்ளையாண்ட கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்கு, அதை கொண்டு வாங்க என்று சொல்லும்போது இயேசு அதை பிட்டு அதை ஆசீர்வதித்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இப்ப கொடுங்க என்று சொல்கிறார். இயேசுடைய கரங்கள் அற்புதம் செய்யும் கரங்கள். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 2:2 தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தின கரங்கள் அற்புதம் செய்யும் கரங்கள். இன்னைக்கு அந்த அற்புதத்துடைய கரங்களை நீ பார்க்க வேண்டுமா? உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அடுத்த குறிப்பாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய கரங்கள், கர்த்தருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கும் கரங்கள். அது ஆசீர்வதிக்கும், அந்த கரம் ஆசீர்வதிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 18:18 இருந்தாலும் சரி, மார்க்கு சுவிசேஷம் 10:18 இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி அவளை தொட்டு அவளை அணைத்து கொண்டு அவளை ஆசீர்வதித்தார். மார்க்கு சுவிசேஷம் 10:13 அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவரிடை தொடும்படிக்கு அவரிடை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்து வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கின்றேன். சின்ன பிள்ளைகளை தொட்டு அரவணைத்து ஆசீர்வதித்த கரங்கள்.
இதைதான் சாமுவேலின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது, சாமுவேலை குறித்து நாம் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது பார்த்தோம். சாமுவேலை கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார், யாக்கோபை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார். எனக்கு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர், அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய கரங்கள். மூன்று காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். கர்த்தருடைய கரங்கள் சுகமாக்கக்கூடிய கரங்கள், கர்த்தருடைய கரங்கள் அற்புதம் செய்யும் கரங்கள், கர்த்தருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய கரங்கள். அடுத்த குறிப்பு சொல்கிறது, கர்த்தருடைய கரம் என்ன செய்யுமா? கர்த்தருடைய கரம் பாடுபட்ட கரம். அவர் எங்க கல் உடைச்சாரா, மண்ணு சுமந்தாரா? உனக்காக எனக்காக சிலுவை மரத்திலே ஆணிகளால் கடாவப்பட்டவர், தோள்களிலே சிலுவையை தூக்கி சுமந்தவர், தூக்க முடியாமல் அவர் கீழே 14 இடங்களிலே விழுந்தார் என்று சொல்லி பாரம்பரியங்கள் சொல்கிறது. அது பாடுபட்ட கரம், உனக்காக எனக்காக பாடுபட்ட கரம். கைகளிலே ஆணிகளால் துளாவப்பட்ட கரம். அந்த கரத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சுகமாக்கக்கூடிய கரம், அது அற்புதம் செய்யும் கரம், அது ஆசீர்வதிக்கும் கரம், அது பாடுபடும் கரம். அடுத்த குறிப்பாக நாம் வாசிக்கின்றோம், என்ன குறிப்பு என்று சொன்னால், கதவை தட்டும் கரங்கள். அந்த கை கதவை தட்டிட்டு இருக்கா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். வீட்டின் கதவை தட்டுகிறார் என்று சொன்னால், சபையினுடைய கதவை தட்டுகிறார் என்று சொன்னால், உங்கள் இதய கதவை தட்டுகிறார் என்று சொன்னால், அவரால் உடைக்க முடியும். அவர் உடைத்து கொண்டு வரக்கூடிய ஆண்டவர் அல்ல. உன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட மாட்டார். நீ இடம் கொடுத்தா வருவார், இல்லைன்னா வெளியில் தான் நிற்பார். வாரும் ஆண்டவரே என்று சொன்னால் அவர் உள்ளே வருவார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே விழுந்து போவான். என்னது அடிக்கடி பிடரியில கடினப்பட்டு? கதவு தட்டும் சத்தத்தை நீ கேட்டு கதவை திறக்காவிட்டால் அதான் உன் பிடரியை கடினப்படுத்துவது. அதுக்கு பிறகு எவ்வளோ தட்டினாலும் உனக்கு கேட்காது. ஏன்னு சொன்னால், முதல் தடவைக்கு தட்டும் போது தான் நல்லா கேட்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, வீட்டில் கரண்ட் இல்லை, காலிங் பில் ஒர்க் பண்ணல, கதவை முதல்ல தட்டுவீங்க, மெதுவசாக தட்டுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, உங்களுடைய பலத்தெல்லாம் மிஞ்சி வச்சு தட்டுவீங்க, எப்படியாவது கதவு திறக்கட்டும் கேட்கட்டோன்னு. அதை போல் ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டவர், வால்யூம் ஏற்ற மாட்டார், அதே சத்தத்தில் தான் கேட்பார். அதை கேட்கக்கூடிய ஆண்டவர், நீ திறந்தா உனக்குள் பிரவேசித்து உன்னோட கூட போஜனம் பண்ணுவார், அவரோட கூட நீயும் போஜனம் பண்ணுவாய். 4 குறிப்புகளை சொல்லியிருக்கின்றேன். அது சுகமாக்கக்கூடிய கரங்கள், அது அற்புதம் செய்யக்கூடிய கரங்கள், அது ஆசீர்வதிக்கும் கரங்கள், அது பாடுபடக்கூடிய கரங்கள். 5வது குறிப்பு, அது தட்டக்கூடிய கரங்கள். கடைசி குறிப்பு சொல்கிறது, அது விரிக்கப்பட்ட கரங்கள். எப்படி ஒரு குழந்தை ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தா கையை விரிச்சுட்டு ஓடி வந்து அம்மா கூடயோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களையோ கட்டி பிடித்து கொள்வதை போல, கர்த்தரினுடைய கரங்கள் விரிக்கப்பட்ட கரங்கள். அதனால்தான் பாடகன் அழகாக படம், வா பாவி மலைத்து நில்லாதே வா. ஏன் என்று சொன்னால், அந்த ஆண்டவரை ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா, உருவாக்குவாரா உருவாக்க மாட்டாரா, என்னை தள்ளி விடுவாரா, என்னை அரவணைப்பாரா என்று சொல்லி தயங்க நிற்காதே. வா பாவி மலைத்து நில்லாதே வா. உன் இரட்சக இரு கரங்கள் கூப்பி உன்னை அன்போடு அழைக்கின்றார், வா மகனே வா மகளே என்று சொல்லி. அதனால தான் லூக்காளின் சுவிசேஷம் 24:39 சொல்கிறது, நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பார்,
என்னை தொட்டு பார், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, இது ஆவிக்கு கிடையாது. ஆவிக்கு அப்ப என்ன இல்லை? எலும்பும் கிடையாது, மாம்சம் கிடையாது. இது நான் சொல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். லூக்கா 24:34. அப்ப கொலுசு சத்தம் கேட்குதுனாக்கா எலும்பு இருந்தாதான் கொலுசு மாட்ட முடியும், சதை இருந்தாதான் கொலுசு மாட்ட முடியும். அப்போ அது கையில் தான் பிடிச்சி ஆட்டின்னு வருமா? இல்லை. இந்த பேய் பிசாஸ் எல்லாம் அதனால சொல்றாரு, ஒரு ஆவிக்கு இராது. ஆறு குறிப்புகளை பார்த்திருக்கின்றோம். சுகமாக்கக்கூடிய கரங்களை கொண்டவர் ஆண்டவர், அற்புதம் செய்யக்கூடிய கரங்களை கொண்டவர் ஆண்டவர், ஆசீர்வதிக்கக்கூடிய கரங்களை கொண்டவர் ஆண்டவர், பாடுபடக்கூடிய கரங்களை கொண்டு நம்மை மீட்டு கொண்ட, ரத்தம் சிந்தி மீட்டு சம்பாதித்து கொண்ட ஆண்டவர், கதவை தட்டி கொண்டு வெளியே நிற்கக்கூடிய ஆண்டவர், இரு கரங்களையும் விரித்து என்னை அரவணைப்பதற்காக. அதனால தான் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, ஆண்டவர் கரம் விழித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்குவதை போல உன்னை அரவணைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். 10 குறிப்புகளை நாம் பார்த்துருக்கோம் போன வாரமும் இந்த வாரமும் சேர்த்து. சிருஷ்டிக்கக்கூடிய கரங்கள், உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கக்கூடிய கரங்கள், எழுதக்கூடிய கரங்கள் என்று சொல்லி, வழி நடத்தக்கூடிய கரங்கள் என்று சொல்லி 4 குறிப்புகள், இந்த நாளில் 6 குறிப்புகள் பார்த்துருக்கின்றோம். கத்த உன்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கரத்துக்குள் உன்னை ஒப்புவி, கத்தர் உன்னை வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இறக்கமில்ல நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கக்கூடியவரே, ஆண்டவராக இந்த கரத்தை குறித்து இந்த நாளில் சிந்திப்பதற்கு நீ செய்திருக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீ தான் எங்களோடு இடைப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசுவாதை தாரோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. அன்றில் அப்போ தின்று தாரும். என் கடன் நாளைக்கு நாம் மன்னிக்கிறது போல இந்த பாட்டுகளை மன்னியும். எங்கள் சோதி தீமை தட்சத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்ன நினைக்க முடியும் சுவாமி. ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசுவாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாத பிறப்பு மாதத்தினுடைய முதல் நாள். ஆகவே அன்று காலை 5:30 ஆலய ஆராதனை நடைபெறாது. மேட்டின் சர்வீஸ் கிடையாது. ஒரேடியாக 8:30 ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களுக்காக ஜப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக 125 ஞானப்பாட்டின் 4:5 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 125:4:5 சரணம். பாடல் பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு ஒப்படைப்போம். இன்ப துன்ப நாள் வந்தாலும் இயேசுமை விடேனே, இம்மை மறுமை காணாலும் நான் உமக்கா தினமே, தேவரீரில் நான் பிழைக்கும் பாக்கியத்தை தாருமேன், அப்போ நீர் என்னை அழைக்கும் போதும் மண்டை சேருவேன். 125 ஞானப்பாட்டின் 4:5 சரணத்தை பாடுவோம்.
ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஈவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். படைத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. இத இழப்பாய் தோன்றாதபடிக்கு, அல்லல்ல குறையாதபடிக்கு, உம்முடைய அருளையும் பொருளையும் நிறைவாய் தந்து நீர் ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளோம், வழி நடத்தும். மீட்பர் மூலம் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தாவே, உமது சத்தியங்களை பரிசுத்தமாக்கோ. உமது வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவருமுடைய அளவில்லாத இரக்கத்தின்படி உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற உடைய பிதாவான தேவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய திவ்ய வசனத்தை நன்றி அறிந்து மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நதக்கேத கொத்த தாக்கி விசுவாசம் நம்பிக்கையிலும் சிநேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசகுமாரன் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறுடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆமென். 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 துதிப்பாடலாக 354 ஞானப்பட்டியல் முதல் சரணத்தை பாடுவோம். ஞானப்பட்டியன் 354. கார் இருளில் என் நேச தீபமே நடத்துமேன், வேறு ஒளியிலே வீடும் தூரமே நடத்துமேன், நீ தாங்கினால் தூர காட்சி ஆசி என் ஒரு அடி மட்டும் என் முன் போதுமே. 354 ஞானப்பட்டியல் முதல் சரணம். Thank you.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் அருவாதரு. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்னைக்கு ஆசுவத்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபியாயிரும், கிறிஸ்துவே கிருபியாயிரும், சுவாமி கிருபியாயிரும். ஆமேன். பிராபனுக்கு ஸ்தோத்திரம்.